கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து 1.5 இயர்ஸ் ஆஃப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு நியூ சீரியலுக்காக. ஸோ 1.5 சீரியல் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பாப்புலராக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சீரியலை பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த சீரியல் எந்த சேனலில் வரப்போகுது அப்படின்ற ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக 1.5 இயர்ஸா அப்படி என்ன சீரியல் அப்படின்ற திங்கிங் உங்களுக்கு நிறையாவே இருக்கும், ஏன்னா இந்த சீரியல் வரப்போகிறதா ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்க சீரியல் சடன்லி நியூ அப்டேட் கொடுத்தா எவ்வளோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அப்படிப்பட்ட சீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ அப்படி கலர்ஸ் தமிழ்ல சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நாகினி கம்மிங் சூன் சீசன் 7 வரப்போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த சீசன் 7 தான் இவ்வளோ கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா சீசன் 6 வந்து ஜூலைல என் பண்ணாங்க 2023. ஸோ 1.5 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்படா அடுத்த சீசன் வரும், ஸோ ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிடணும். ஸோ வீடியோவை மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க ஆக்டிங்ல கம்மிங் சூன் வந்து சீசன் 7 வரப்போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லேட்டஸ்டா ஒரு பிக்சரும் ஒன்று ஷேர் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சீசன் 7 எப்போ ஸ்டார்ட் ஆக போகும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த நாகினி சீசன்ல ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பாப்புலரான ஆக்டர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது சீசன் 6 பிக் பாஸ்ல நல்ல ஒரு பாப்புலர் கண்டஸ்டன்ட் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி அவங்க சீரியல்ல ஆக்ட் பண்ணவங்க தான் பிக் பாஸ் அப்புறம் அவங்க ரொம்பவே பாப்புலர் அப்படின்றதுனால சீசன் 7 ஆக்ட் பண்ண வச்சாங்க. ஸோ சீசன் 7 ஷோ நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஸ்ல பிக் பாஸ் 18 வந்து கம்மிங் ஜூன் வரப்போகுது. ஸோ அந்த டைம்ல தான் நாகினி சீசன் 7 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அக்டோபர் ஆர் நவம்பர்ல கண்டிப்பா சீசன் 7 வரது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்படி அக்டோபர் நவம்பர்ல வந்தா ஒரு 1 or 3 weeks நமக்கு கலர்ஸ் தமிழ்ல அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ 2 or 3 weeks போதும் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல டப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்மிங் சூன் கலர்ஸ் தமிழில் நாகினி சீசன் 7 வரப்போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ யூடியூப்பில் அதை ஷேர் பண்ண முடியாது, மறக்காமல் வந்து இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.